அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேரை சொல்லுவாங்க, பெண் உறுப்பு ரொம்ப பலவீனமாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் டாக்டர், ஏதோ ஒரு பார்ட் வந்து வெளியில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம், எங்களால் நடக்க முடியல, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, ஏதோ ஒரு சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது, கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு சிரமம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பெண் உறுப்பு பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை பெண் உறுப்பு கீழே இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது கர்ப்பப்பை இறக்கமாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது பேர் தான் ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ். ஸோ ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ்ங்கிறது கர்ப்பப்பை அடியிறங்குதல். ஸோ இந்த கர்ப்பப்பை அடியிறங்குதல் வந்து சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப கஷ்டமா ஒரு டிஃபிகல்ட் டெலிவரி இருக்குது, இல்லை ஒரு நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க நிறைய குழந்தைங்க நார்மல் டெலிவரி ஆகுறது. ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது. அதோட ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது வந்து க்ரானிக் காஃப், அதாவது ஒரு வீசிங் பேஷண்ட் இருக்காங்க, சிஓபிடி பேஷண்ட் இருக்காங்கன்னா இரும்பிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அப்டோமனில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுறதுனால கர்ப்பப்பை இருங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்போ கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷனுங்கிறது வந்து நம்மளுக்கு மோஷன் வந்து டெய்லி அவங்க முக்கி முக்கி போகும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை அதோடய இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஸோ இந்த பிரச்சனை முதல்ல இருக்குதான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் சாதாரண சிம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் கைனகாலஜி கிட்ட போனீங்கனாலே ஒரு சாதாரண சிம்பிள் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். நிறைய பேத்துக்கு ரொம்ப சிவியராக இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கர்ப்பப்பை இறங்கி இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா, முதல்ல நீங்கள் மோஷன் வந்து நல்லா லூஸாக போகிற மாதிரி, ரெகுலராக போகிற மாதிரி ஹேபிட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு க்ரானிக் காஃப் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் வந்து ஆஸ்மானால் வீசிங்னால சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நல்ல நியூட்ரிஷன் டயட், நல்ல டயட் எடுத்துக்கோங்க. மோரோவர் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்கன் ஆகிறதுனால தான் இந்த கர்ப்பப்பை இறங்கியிருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸை நீங்கள் கீகிள் எக்ஸசைஸுங்கிறத ரெகுலராக கடைப்பிடிங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் நவீன முறையில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஏன்னா கர்ப்பப்பை அடியிறங்கத்தை நீங்கள் வந்து ஒன்று ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆரம்பத்திலே வந்துட்டிங்கன்னா லேசர் முறையில் நம்ம வந்து சர்ஜரியை தள்ளி போடலாம், இல்லை ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வந்து நம்ம சர்ஜரியை தவிர நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று கர்ப்பப்பை இறக்கம் வராமல் பார்த்துக்கலாம், அதை தான் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது, ரொம்ப மைல்டாக உங்களுக்கு பிரச்சனை தரும்போதே நீங்கள் வந்து பார்க்கும்போது லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா இதை வந்து வலியே இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட கர்ப்பப்பையை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ப்ரொலாப்ஸை வந்து 1st degree 2nd degree வந்து உங்களுக்கு லேசர் முறையில் நம்ம கரெக்ட் பண்ணலாம். இல்லை ரொம்ப சிவியர் டிகிரி ஆகிடுச்சுன்னா அதுக்கான நிறைய சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது.